வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் ஈஸி குக்கிங். இப்போ நாம் நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு ரெசிபி வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வகையான ரெசிபி தாங்க. இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து ஈவினிங் டைம் குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுக்கலாங்க, அதே நேரம் ஈஸியாகவும் பண்ணிடலாங்க. அப்படி என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபிமா காட்ட போகிற அப்படின்னு கேட்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, இது வந்து வடை தாங்க. வடையிலே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வடைங்க. அப்படி என்ன வடைமா அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது நம்ம வீட்டில் வந்து பஜ்ஜி மாவுலாம் சில நேரம் கடைகளில் வாங்கி வச்சுருப்போம் பாக்கெட்டில், ஆனால் பஜ்ஜி நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். ஏன்னா வந்து நம்ம வாழைக்காயோ இல்லை அப்பள பஜ்ஜி சில நேரம் போடலாம், அந்த மாதிரி அப்பளமோ இல்லை ஆனியன் பஜ்ஜிக்கான ஆனியன் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் வந்து பஜ்ஜி மாவு வந்து வீட்டில் கிடக்கும். அதை வச்சு என்னமா செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த மாதிரி வடையாகவும் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மகிட்ட எவ்வளோ பஜ்ஜி மாவு இருக்கோ அந்த பஜ்ஜி மாவு வந்து போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க. ஸோ லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அதுக்கடுத்து பல்லாரி வெங்காயத்தை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா பொருளையும் ஆட் பண்ணிவிட்டு அதை அப்படி நல்லா ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில நேரம் வந்து பஜ்ஜி மாவு நம்ம வாங்குகிற பாக்கெட்டில் வந்து உப்பு வந்து சேர்த்துருக்கும். சப்போஸ் சில பாக்கெட்டில் உப்பு சேர்க்காமல் இருக்குங்க, அதை நீங்கள் வாங்குகிற அந்த பாக்கெட்டை பொறுத்து இருக்குது. ஸோ அந்த பாக்கெட்டில் வந்து பார்த்துக்கோங்க உப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. அதை பொறுத்து உப்பு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட்டியாகவே ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப தண்ணியாக வந்து ஆட் பண்ணிடாதீங்க. அவ்வளோதாங்க. இதை வந்து வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். மாவு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேனை வந்து நல்லா ஆயில் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நல்லா ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு கரண்டியில் எடுத்து கொஞ்சமாக எடுத்து கொஞ்சமாக அப்படி ஊற்றுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் அதுவே வந்து மேலே எழும்பி வருங்க. அதுக்கப்புறமா அடுத்ததை ஊற்றுங்க. நீங்கள் அடுத்தடுத்து ஊற்றுனீங்க அப்படின்னா எல்லாமே ஒன்றா ஒட்டிக்கிடும். அதனால் ஒரு இதை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிச்சு அப்படின்னா அதே மேலே எழும்பி வந்துடும். அதுக்கப்புறமா அடுத்ததை ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. நல்லா ரெண்டு பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சூடான சுவையான பஜ்ஜி மாவில் செஞ்ச வடை ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, பஜ்ஜி மாவு வச்சு நம்ம வடை கூட பண்ணலாம் அப்படிங்கிறத நான் எவ்வளோ ஈஸியாக காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா? இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லேர்ன் ஈஸி குக்கிங் அப்படிங்கிற என்னோடய சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், தேங்க்யூ, பாய்.